பிரைஸ் தி லார்ட். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிற தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 13:24 நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். உங்கள் குடும்பம் வளர வேண்டும். உங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி வேணுங்க. ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி வேணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணுங்க. 40 வருஷம் ஆனால் கூட சரி, அப்படியே இருக்கக்கூடாது. ஒரு வளர்ச்சி வேணும். அபிஷேகத்தில் எழும்பணும், அக்னியில் எழும்பணும், பிரசன்னத்தில் எழும்பணும், ஜபத்தில் எழும்பணும். ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கணும் கர்த்தருக்காக. ஆமாங்க, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் வளரணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில். புரியுதுங்களா உங்களுக்கு? வளராத கிறிஸ்தவங்களாக இருக்காதீங்க. வளருங்க, ஜபத்தில் வளருங்க, உண்மையில் வளருங்க, உத்தமத்தில் வளருங்க, பரிசுத்தத்தில் வளருங்க, அபிஷேகத்தில் வளருங்க, அக்னியில் வளருங்க, வல்லமையில் வளருங்க, வரங்களில் வளருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை கனிகளில் வளருங்க, உங்கள் சாட்சியில் வளருங்க, உங்கள் சபையில் ஒரு வளர்ச்சி காணப்படட்டும். அப்படி நீங்கள் வளர்ந்தீங்கன்னா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரா? ஆசீர்வாதமே இல்லை பிரதர், ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறானா? அப்போ நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலை. நீ வளர்ந்தால் தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் வாழ்க்கையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறியா, 2 ஹவருக்கு போ, 1.5 ஹவருக்கு போ, அடுத்தது 2 ஹவருக்கு போ, 3 ஹவருக்கு போ, அப்படியே ஒரு வளர்ச்சி வரணுங்க. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிடுவார். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஜெபிக்க 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 தான் உலகத்தை கலக்குகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? கர்த்தர் உங்களை அப்போ தாங்க ஆசீர்வதிப்பார். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படி ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆகையினால இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வளரவங்களை ஒப்பு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளே வளர்த்து ஆளாக்குங்க. உலகத்தில் வளர்க்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்து ஆளாக்குங்க. அதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்போ தான் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பாதத்தில்? ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரட்டும் ஆண்டவரே. ரக்காலாமா துடாந்தாலாமா சியா, ஓ தேங்க்யூலா ரக்கா நா சியாந்தோ ரீமா நாசி. ஹல்லேலூயா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உன்னை வாழாக்காமல் உன்னை நான் தலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன். தாராமா ரந்துனி பலா துடா கலாந்தூரிமன்னிசே ரகானா. என் மகனே, என் மகளே, உன் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை நீ காண்பாய். கர்த்தர் உன்னை வளர்த்து உன்னை ஆளாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரந்துனியாக்கா ரமானா சியா. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கொடுப்பாய். நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேங்க்யூல்லா. அப்படியே நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, நீங்கள் மேன்மைப்படுத்துங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். வளரும்படி கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும் பொறுப்படும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் கூட நடத்துங்க, அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. தைரியமாக இருங்க. காட் பிளஸ் யூ.